பண்டைய காலத்துல கிரீஸ்ல எல்லா கடவுள்களுக்கும் அப்பலோ உட்பட கோவில்கள் இருந்தது. அதனால கிரீஸ்ல நிறைய கோவில்கள் இருந்தது. மிகவும் பிரசித்தி பெற்ற அப்பலோவோட கோவில் டெல்பியில் இருந்தது. அந்த கோவில்ல வாக்கு சொல்லப்பட்டுச்சு, இது அப்பலோவோட மிகவும் பிரதானமான கோவில்ங்கிறதுனால அங்க அவர் அடிக்கடி போவாரு. இந்த கோவிலை பத்தின ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, இது கிரீஸ்ல இல்ல மாரா ட்ராயில் இருந்தது. அவரை கௌரவிக்கிற விதத்துல கட்டப்பட்ட கோவில்களுக்கு அப்போலோ போறதுல மகிழ்ச்சி அடைஞ்சாரு. ஒரு நாள் ட்ராயில் இருக்கும் கோவிலுக்கு அப்போலோ போனாரு. கசான்ட்ராங்கிற ஒரு அழகான இளம் பூசாரி அந்த கோவில்ல வேலை பண்ணா. கசான்ட்ரா ரொம்ப அழகா இருந்தா. அவளை எல்லாரும் ஆஃப்ரோடைட் கூட ஒப்பிட்டாங்க. அதனால நிறைய வாலிபர்கள் அவளை காதலிச்சதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. ஜூஸ் மற்றும் லெட்டோவோட மகனான அப்போலோ ஆண் அழகுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் கவிதை மற்றும் இசையின் கடவுளாவும் இருந்தாரு. அவர் கசான்ட்ராவை பார்த்த உடனேயே காதல்ல விழுந்துட்டாரு. மற்ற கடவுள்களை மாதிரியே அப்போலோவுக்கும் ஒப்பந்தம் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் கசான்ட்ரா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டாரு. அவ ஒரு முத்தம் கொடுத்தா அவ எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தை அவளுக்கு பரிசா தர்றதா சொன்னாரு. கசான்ட்ரா அதுக்கு ஒப்புக்கிட்டா. அவ தீர்க்க தரிசனத்தை பரிசா பெற்ற உடனேயே எதிர்காலத்தை ரொம்ப ஆவலோட பார்த்தா. ஆனா அவ பார்த்தது அவளை அதிர்ச்சி அடைய வச்சுது. வருங்காலத்துல அப்போலோ ட்ராய் நகரை அழிக்க கிரேக்கர்களுக்கு உதவி பண்றத பார்த்தா. எங்க பார்த்தாலும் கிரேக்க வீரர்கள் இருந்தாங்க. ட்ராய் மக்கள் தங்களோட உயிரை காப்பாத்திக்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவ ஒப்புக்கிட்ட மாதிரியே அவளுக்கு முத்தம் தர்றதுக்காக அப்போலோ தலைய குனிஞ்சாரு. ஆனா அவ பார்த்தது கசான்ட்ராவை கோவப்பட வச்சது. அதனால அவர் முகத்துல துப்பிட்டா. அப்போலோ ஆத்திரமடைஞ்சாரு. அவர் கொடுத்த பரிசை அவரால் திருப்பி எடுத்துக்க முடியாது. அவர் பரிசோட வேற எதையாவது சேர்த்து வேணா கொடுக்கலாம். கசான்ட்ரா, உனக்கு எப்பவும் எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும்னாரு. ஆனா நீ பெரும் விரக்தியில மூழ்கி போவ. உன்னோட கணிப்புகள் எப்பவும் உண்மையாதான் இருக்கும், ஆனா உன்னை யாரும் நம்ப மாட்டாங்கன்னாரு. அன்னையிலிருந்து கசான்ட்ராவால எதிர்காலத்தை துல்லியமா பார்க்க முடிஞ்சது. ஆனா யாரும் அவளை நம்பல. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அவ அம்மா கூட அவளை பைத்தியம்னு நினைச்சா. இது இப்படியே போன போது கசான்ட்ராவுக்கு கிரேக்கர்கள் ட்ராய் அழிப்பாங்கன்னு முன்னமே தெரிஞ்சிருந்தா. ட்ரோஜன் போருக்கு பிறகு கிரேக்கர்களை வீழ்த்தினதை கொண்டாடுறதுல ட்ராய் மக்கள் மும்முரமா இருந்தாங்க. அப்பதான் அவர்களோட நகரத்தோட நுழைவாயில்ல ஒரு பெரிய மரக்குதிரை இருக்கிறத யாரோ பார்த்தாங்க. அவங்களோட அடையாளமா கிரேக்கர்கள் அந்த மரக்குதிரைய விட்டு போயிருக்காங்கன்னு ட்ராய் மக்கள் நினைச்சாங்க. ஆனா அந்த மரக்குதிரை உள்ள காலியா இருக்கிறதாவும் அதுல கிரேக்க வீரர்கள் தாக்கறதுக்கு தயாரா ஒளிஞ்சிருக்கிறதாவும் கசான்ட்ரா எச்சரிச்சா. ஆனா கசான்ட்ரா மறுபடியும் பைத்தியம் ஆயிட்டான்னு எல்லாரும் நினைச்சாங்க. அவங்க ஊருக்குள்ள அந்த குதிரையை கொண்டு வந்து அதை அங்கேயே விட்டுட்டாங்க. ராத்திரியில மரக்குதிரையில இருந்து ஒரு கதவு திறந்தது. நூத்துக்கணக்கான வீரர்கள் கையில வாள்களையும் ஈட்டிகளையும் வச்சுக்கிட்டு வெளியே குதிச்சாங்க. அவங்க ட்ராய் மக்களை தாக்கினாங்க. அதுல சில பேர் மிச்சமுள்ள கிரேக்க ராணுவம் வர்றதுக்காக ஊர்கதவுகளை திறந்து விட்டாங்க. ராஜா ராணி உட்பட எல்லா ட்ரோஜன்களையும் அவங்க வெட்டி சாச்சாங்க. தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மக்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்க. அவளுக்கு இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் வரமா கிடைச்ச பின்னாடியும் இப்படித்தான் கசான்ட்ராவை யாருமே நம்பல. அவ அப்போலோ கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தா இது எல்லாத்தையுமே தவிர்த்திருக்கலாம் தானே, இல்லையா?